ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள திங்கள் சந்தை என்னும் ஊரில் இருக்கக்கூடிய பஸ் ஸ்டாண்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். மண்டே மார்க்கெட். இந்த பஸ் ஸ்டாண்டோட பேர் வந்து காமராஜர் பேருந்து நிலையம் திங்கள் சந்தை. இங்கேருந்து ஏராளமான பஸ்கள் இயக்கப்படுது. டிஎன்டிசி டவுன் பஸ்ஸுகள், எஸ்சிடிசி வந்து கொஞ்சம் தான் இயக்கப்படுது. சென்னைக்கும் வேளாங்கண்ணிக்கும் மட்டும்தான் போகுது. சென்னைக்கு போகிற பஸ்ஸுக்கு வழி வந்து எந்த வழியாக போகுதுன்னு நினைக்கிறீங்கன்னா, திங்கள் சந்தையிலேருந்து புறப்பட்டு நாகர்கோயில், திருநெல்வேலி, மதுரை, திருச்சி, விழுப்புரம், சென்னை. வேளாங்கண்ணி பஸ் வந்து திங்கள் சந்தையிலேருந்து புறப்பட்டு நாகர்கோயில், திருநெல்வேலி, மதுரை, புதுக்கோட்டை, தஞ்சாவூர், நாகப்பட்டினம், வேளாங்கண்ணி. அதே மாதிரி 332 தடமேன் பஸ்ஸுகள் வந்து நிறைய ஓடுது, பார்த்துக்கிடுங்க. அது குலசேகரம் போகுது. குலசேகரம் போகிறதுன்னா, திங்கள் சந்தையிலேருந்து புறப்பட்டு திருவிதாங்கோடு, அழகிய மண்டபம், திருவட்டார், குலசேகரம். தக்கலை போகக்கூடிய பஸ்ஸு இரணியல் தக்கலை. தக்கலை போகக்கூடிய பஸ்ஸு வேறொரு ரூட்டில் நெய்யூர், திருவிதாங்கோடு, தக்கலை. நாகர்கோயில் போகக்கூடிய பஸ்ஸு திருவிதாங்கோடு, தக்கலை, வில்லுக்குறி, சுங்காங்கடை, பார்வதிபுரம், நாகர்கோயில். இன்னொரு ரூட்லோடு நாகர்கோயில் போகுது. அது வந்து இரணியல், கண்டன்முளை, தோட்டியோடு, சுங்காங்கடை, நாகர்கோயில். வேறொரு ரூட்டில் கூட போகுது நாகர்கோயில். இரணியல், குருந்தன்கோடு, ஆசாரிப்பள்ளம், நாகர்கோயில். அடுத்து வேறொரு ரூட்லேயும் போகுது நாகர்கோயில், தக்கலை, குமாரகோயில், ஆலூர், சுங்காங்கடை, பார்வதிபுரம், நாகர்கோயில். பேச்சுப்பாறைக்கு பஸ் போகுது, பார்த்துருங்க. பேச்சுப்பாறை டேம், அது வழி வந்து என்னென்னா, அழகிய மண்டபம், வேர்கிளம்பி, திருவட்டார், குலசேகரம். திருவனந்தபுரத்துக்கும் பஸ் போகுது. திருவனந்தபுரத்துக்கு போகிற வண்டி அழகிய மண்டபம், சுவாமியார் மடம், மார்த்தாண்டம், களியக்காவிளை, நெய்யாற்றின்கரை, திருவனந்தபுரம். திருப்பரப்பு அருவிக்கும் பஸ் போகுது, பார்த்துடுங்க. வழி பார்த்தீங்கன்னா, தக்கலை, பத்மநாபபுரம், சித்தரங்கோடு, வேர்கிளம்பி, திருவட்டார், குலசேகரம், பேச்சுப்பாறை. அடுத்து குளச்சலுக்கு பஸ் போகுது. மண்டைக்காடு, குளச்சல். முட்டத்துக்கு போகுது. வழி வந்து பார்த்தீங்கன்னா, குளச்சல், மணவளக்குறிச்சி, முட்டம். கருங்கலுக்கு பஸ் போகுது. செம்பன்முளை, கருங்கல். திருநெல்வேலிக்கு பஸ்ஸு போகுது. வழி இரணியல், தொட்டியோடு, சுங்கான்கடை, நாகர்கோவில், வள்ளியூர், திருநெல்வேலி. திருச்செந்தூருக்கு பஸ்ஸு போகுது. வழி நாகர்கோவில், திருநெல்வேலி, திருச்செந்தூர். தூத்துக்குடிக்கு பஸ் போகுது. வழி நாகர்கோயில், திருநெல்வேலி, திருச்செந்தூர், தூத்துக்குடி. மருதூர்குறிச்சிக்கு பஸ் போகுது. வழி வந்து அழகிய மண்டபம், கட்டத்துறை, மருதூர்குறிச்சி. தேங்காப்பட்டினத்துக்கு பஸ் போகுது. கருங்கல், வழி தேங்காப்பட்டினம். அடுத்து இந்த பஸ் ஸ்டாண்டில் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருந்தான்னு பார்ப்போம். இங்கே டைம் கீப்பர் ரூம் இருக்குது.
பயணிகள் அமர்ந்து செல்வதற்குரிய வெயிட்டிங் ரூம் இருக்குது, தாய்மார்கள் பாலூட்டக்கூடிய ஃபீடிங் ரூம் இருக்குது, பூக்கடைகள் இருக்குது, ஸ்டுடியோ இருக்குது, இங்கே உள்ள ஒரு ஆன்லைன் சேவை மையம் ஒன்று இருக்குது, டீ கடைகள், ஹோட்டல்கள், பேக்கரிஸ் நிறையா இருக்குது. பஸ் ஸ்டாண்டு பக்கத்துலேயே ஆட்டோ ஸ்டாண்ட் இருக்குது, பஸ் ஸ்டாண்டு பக்கத்துலேயே டாக்ஸி ஸ்டாண்ட் இருக்குது. மண்டே மார்க்கெட்டுன்னு சொல்லக்கூடிய வந்து பெரிய சந்தை, இந்த சந்தையில் வந்து பெரிய மீன் மார்க்கெட்டும் காய்கறி பொருட்களும் நிறைய வியாபாரம் நடக்குது. அது கூட வாழைப்பழம் வாழைக்காய் வியாபாரமும் இங்கே நடக்குது. மெயின் ரோட்டில் பார்த்துக்கிட்டோன்னு சொன்னால் கம்ப்ளீட்டாக ஜுவல்லரி கடை இருக்குது, துணிக்கடைகள் இருக்குது, ஹார்ட்வேர்ஸ் இருக்குது, எலக்ட்ரிக்கல்ஸ் இருக்குது, அதே மாதிரி நிறைய ஹோட்டல்ஸ் இருக்குது, லாட்ஜஸ் இருக்குது, அதே மாதிரி இது பக்கத்தில் ஒரு பெரிய கிருஷ்ணர் கோயில் இருக்குது, ரொம்ப விசேஷமான கோயில், அதுவும் பக்கத்தில் இருக்கு பார்த்துக்கோங்க. அடுத்து ஒரு 100 மீட்டரில் ஆஸ்பத்திரி இருக்குது, 1 கிலோமீட்டரில் ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது, 1 கிலோமீட்டரில் நெய்யூர் ஹாஸ்பிட்டல் இருக்குது, 5 கிலோமீட்டரில் பத்மநாபம் ஃபோர்ட் இருக்குது, 6 கிலோமீட்டரில் உதயகிரி ஃபோர்ட் இருக்குது, 25 கிலோமீட்டரில் திருப்பரப்பு அருவி இருக்குது, 20 கிலோமீட்டரில் மாத்தூர் தொட்டிப்பாலம் இருக்குது, 35 கிலோமீட்டரில் பேச்சுப்பாறை டேம் இருக்குது, 2 கிலோமீட்டரில் எரணியலில் பழுதடைந்த அரண்மனை இருக்குது. பொதுவாகவே இந்த பஸ் ஸ்டாண்டு காலையும் மாலையும் பயணிகள் மற்றும் பள்ளிக்கூடம் போகிற பிள்ளைகள், காலேஜ் போகிற பிள்ளைகளால் நிரம்பி வழியாக தான் செய்யுது. ஏராளமான பஸ்ஸுகள் விட்டுருக்காங்க, மினி பஸ் நிறையா ஓடிக்கிட்டுருக்கு, சின்ன சின்ன ஊர்களுக்கு நிறையா மினி பஸ்ஸுகள் போகுது. அதில் மற்ற இடங்கள்லேருந்து வர பிள்ளைகள் வந்து படிச்சுட்டு வர பிள்ளைகள் இந்த வீடுகளுக்கு பக்கத்துலேயே போய் சேர்றதுக்கு இதாட்டு மினி பஸ்ஸுகள் சேவையை தொடர்ந்து செஞ்சிக்கிட்டுருக்கு. இங்கே உள்ள சந்தையில் பார்த்தீங்கன்னா முக்கியமாக எல்லா வகையான மீன்களும் வாங்கலாம், அதுக்கு மேலே பனங்கிழங்கு, நீங்கள் வெளியூர்லேருந்து வந்து திங்கள் சந்தை வழியாக பத்மநாபம் ஃபோர்ட் பார்க்க போகணும்னு நினச்சிங்கன்னா திங்கக்கிழமை வந்து உங்கள் விடுமுறை நாளாக இருக்கும், அதனால் ஏமாந்துடாதீங்க. திங்கக்கிழமை பத்மநாபம் ஃபோர்ட் பார்க்குறதுக்கு வராதிங்க. வேறு ஒரு முக்கியமான விசேஷமான காரியம் என்னன்னா, இங்கேருந்து 1 கிலோமீட்டர் தூரத்தில் நெய்யூர் கேன்சர் சென்டர்னு சொல்லி ஒரு ஆஸ்பத்திரி இருக்குது. இது வந்து வெள்ளூர் சிஎம்சி ஆசிரி ஆஸ்பத்திரியோட ஒரு பிராஞ்ச் மாதிரி செயல்படுது. இங்கே வந்து நெய்யூருக்கு வந்து இலவசமாகவே இங்கே சிகிச்சை அளிக்கப்படுது, சாப்பாடு இலவசமாகவே கொடுக்குறாங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்களோடையோ இல்லைன்னா உங்கள் ஊர்லேயோ யாராவது இருந்தால் இங்கே வந்து இலவசமாக சிகிச்சை எடுத்துக்கலாம். அதே மாதிரி முதல்வர் காப்பீடும் இங்கே இருக்குது, அந்த காப்பீடு மூலமாக நீங்கள் இவ்வளோ வந்து என்னெல்லாம் சிகிச்சை எடுக்க முடியுமோ எல்லாம் எடுத்துக்கலாம். அறுவை சிகிச்சை நடக்குது, எலும்பு முறிவு குறைஞ்ச கட்டணத்தில் நடக்குது. நம்ம டாக்டர் பார்க்கணும்னு சொன்னால் எல்லா இடத்துலையும் எவ்வளோ கொடுக்கணும்னு தெரியும், இங்கே வந்து 50 ரூபா தான். நீங்கள் கட்டாயம் வாங்க, நல்லா சேவை பண்ணுறாங்க. அதே மாதிரி இந்த ஆஸ்பத்திரியில் வந்து பிஎஸ்சி நர்சிங் சம்பந்தமான பிஎஸ்சி கோர்ஸ்கள் நிறைய நடக்குது, நர்சிங் நடக்குது. இங்கே படித்த பிள்ளைகள் நிறையா வெளிநாட்டில்
பணியாற்றிக்கிட்டு இருக்குது. சவுதி அரேபியா, குவைத்து, அமெரிக்கா, இங்கிலாந்து போன்ற நாடுகளில் இங்கே படிக்க பிள்ளைகளை வந்து விரும்பி எடுக்கிறாங்க. சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போ என்னெல்லாம் எனக்கு தகவல் தெரியுமோ அதை கூடுதலாக நான் உங்களுக்கு தந்துட்டேன்னு நான் நினைக்கிறேன். இதெல்லாம் நீங்கள் உங்களுக்கு தேவைப்பட்டிருந்துன்னா இதை வந்து நீங்கள் வந்து செஞ்சுக்கலாம். பஸ்ஸுக்கான டைம் டேபிளையும் நான் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு வந்து அது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். பயனுள்ளதாக இருந்துட்டுன்னு சொன்னால் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். கட்டாயமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நெய்யூர் ஆஸ்பத்திரி பற்றி நிறையா சொல்லிட்டேன் நினைக்காதீங்க, ஏன்னா பக்கத்தில் எங்கேயுமே கேன்சர் உள்ள ஆஸ்பத்திரி இல்லை. இங்கே நெய்யூரில் தான் நம்ம சுற்றுவட்டத்தில் நெய் கேன்சர் ஆஸ்பத்திரி இருக்குது. இங்கே இலவசமாக நீங்கள் வைத்தியம் பார்க்கணும்னு சொன்னால் நீங்கள் வந்து டாக்டர்களை கன்சல்ட் பண்ணலாம். மண்டே மார்க்கெட்டில் வந்து சில ஹோட்டல்களில் புட்டு, பயறு, பப்படம், அதாவது அப்பளம் இது சேர்த்து ஒரு கலவையாக தராங்க. அது எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும்.